Hi friends, இன்னைக்கு ginger powder, garlic, onion powder எப்படி prepare பண்ணலாம்னு பார்க்கலாம். First வந்து garlic powder. அதாவது பூண்டு powder எப்படி பண்ணனும் அப்படினா நான் வந்து ஒரு 1/2 கிலோ பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1/2 கிலோ பூண்டை நல்ல தோல் உரிச்சுக்கோங்க. நான் just இது உங்களுக்கு உரிச்சு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து பூண்டு வந்து தோல் உரிக்கணும்னா ஈஸியான வே என்னன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில போட்டு வச்சிட்டீங்கனா நல்லா ஊறிடும். அப்ப பூண்டோட தோல் ஈஸியா உரிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து உரிச்ச பூண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இதை வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். அடுத்தது வெங்காயம் வந்து நான் 1 கிலோ வெங்காயம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா தொடச்சிட்டு நான் வந்து நல்லா இதை வந்து நீட்டு வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி எல்லா ஆனியன்ஸும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். ஆனால் நான் 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய எடுக்கும்போது பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இப்போ இது 1 கிலோ வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி இதையும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடுறோம். பூண்டு வந்து ஒன்றும் பதியமாக அரைச்சோம் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வெயிலில் காயணும். அடுத்தது இஞ்சி. இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, மண்ணெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக வந்து எல்லா தோலையும் எடுத்துடணும். எப்பயுமே வந்து தோலோடு இஞ்சி செய்யக்கூடாது. சுக்குமே பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும், இல்லைனா அதுவே நமக்கு வந்து பாய்சனாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சரோட தோல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் நல்லா கிரேட் பண்ணிடுறேன். தேங்காய் திருவுறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா வந்து காய வச்சாச்சு, காய வைக்கிறோங்க. இப்போ இது எல்லாமே வந்து சன்லைட்டில் காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம். வெங்காயம் இந்தளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபைனாக வந்துடும் உங்களுக்கு. இது நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வெயில் காலத்தில் வந்து இதை மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு 1 இயர் ஆனாலும் ஸ்பாயில் ஆகாது. இஞ்சி, இஞ்சி பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த முற முறன்னு இருக்கும். அப்பயே தெரிஞ்சிடும் அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை பவுடர் பண்ணிக்கிறோம். இப்போ இஞ்சும் வந்து நான் பொடி பண்ணிட்டேன். பொடி பண்ணால் இவ்வளோ தான் வந்திருக்கு. இஞ்சுமே ஒரு 1/2 கிலோ இஞ்சி அளவுக்கு போட்டேன். பூண்டு பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பாதியமாக மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா உருட்டையாக வந்துருச்சு. இப்போ இதையும் நல்லா பொடி பண்ணிவிடுங்க. ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துடுறோம். எல்லாமே வந்து நல்ல வெயிலில் வந்து காயணுங்க. காஞ்சதுக்கப்புறமா தான் இந்த பொடி ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 பொடியுமே ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி, பூண்டு, வெங்காயம் 3 பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குறதுல கண்டிப்பாக ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் 1 கிலோ வெங்காயம் போட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மியான அளவு தான் கிடைக்குது. அதனால் நீங்கள் போடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 200 கிராம்குள்ளே உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்கும். வெயில் காலத்தில் பண்ணும்போது இதை நம்ம வந்து தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.